பார்த்தோமா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு வீடியோ காமர்ஸ் அனுப்பியிருந்தோம். இப்போ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். புக்கும் இது கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட்டில் எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேக்ரோ அப்படின்னா என்னென்னா லார்ஜ் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? லார்ஜ் எக்கனாமிக்ஸ்னால் என்ன? பொருளாதாரம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸுன்றது வந்து எக்கனாமிக்ஸோட ஒரு டிவிஷன் தான். எக்கனாமிக்ஸை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க, மைக்ரோ ஒன்று, மேக்ரோ ஒன்று. அந்த டிவிஷனில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு மீனிங் ஆஃப் எக்கனாமி போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. An economy is a cooperation of producers and workers to make goods and services that satisfy the wants of consumers. ஒரு வாடிக்கையாளரோட பொருட்களாகவோ இல்லை சேவைகளாகவோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட தேவைகளை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ப்ரொடியூசர் உற்பத்தியாளரும் ஒர்க்கர்ஸ் வேலையாட்களும் சேர்ந்து செய்கிற அவங்கள திருப்திப்படுத்துகிற வேலையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறது மூலயமா ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு பேர் தான் என்னது? எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. An economy is referred to any system of area where economic activities are carried out. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதன் மூலயமா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன ஆக்டிவிட்டினா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெவன்த்துலேயே படிக்கும் போதே படிச்சிருப்போம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு படிச்சிருப்போம். விச் ஆர் ஆல் ரெஃபர் டு ஏர்ன் மணி அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆக்டிவிட்டீஸ்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போது இதுதான் மீனிங், எக்கனாமிக்கோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸோட டிவிஷனை டூவாக பிரிச்சிருக்காங்க. அந்த டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ். உங்களுக்கு சைடில் ஒன் மார்க்கும் குறிச்சிருக்கேன், அது அந்த குறிச்சிருக்க ஒன் மார்க்கையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ராங்கர் ஃப்ரிஷ், ஏ நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் தி கோ ரெசிபியன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிஸ்ட் சயின்சஸ் காயின்ட் த வேர்ட் மைக்ரோ. மைக்ரோன்ற வேர்ட், மேக்ரோன்ற வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் யார் காயின்ட் அப்படின்னா யார் வந்து முதன் முதல்ல யூஸ் பண்ணாங்க எக்கனாமிக்ஸில், லார்ஜுக்கு வந்து மேக்ரோ, ஸ்மாலுக்கு வந்து மைக்ரோ, அந்த மாதிரி வேர்டை யார் முதல் முதல்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை யாருன்னு கேட்டால் இந்த ராக்னர் ஃப்ரிஷ் ஏ நார்வேஜியன்றவர் தான். அவர் ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோன்ற வேர்டை யூஸ் பண்ணார். இது ஒரு ஒன் வேர்டுப்பா, அதுக்கு தான் அங்கே ஒன் மார்க்குன்னு போட்டிருக்கேன். மைக்ரோ அப்படின்னா மீனிங் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மீனிங் லார்ஜ். இந்த இயர் 1933 மைக்ரோனா ஸ்மாலு, மேக்ரோனா லார்ஜுன்ற மீனிங்கை 1933 தான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார். நெக்ஸ்ட்டு த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்றத சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தா ஜான் மேனார்ட் கீன்ஸ். அவரோட புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார் 1936. த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்ற புக்கை பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு கேட்டால் 1936 ஜான் மேனார்ட் கீன்ஸ் அவர் தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணார். அது ஒரு ஒன் வேர்டு. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து கீன்ஸ். இதெல்லாம் ஒரு ஒன் வேர்டு, அதனால தான் அங்கே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எழுதியிருக்கேன். உங்கள் புக் பேக் ஒன் வேர்டும் இதுவே வந்து புக் பேக் ஒன் வேர்டாகவும் இருக்குது. இப்போது நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸோட மீனிங் என்னன்னு பார்க்கணும். த வேர்ட் மேக்ரோ இஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் மேக்ரோஸ், MAKROS. அதை தான் வந்து அது ஒரு க்ரீக் வேர்டு, அதுதான் இப்போ நம்ம மேக்ரோ அப்படின்னு படிக்கிறோம். மேக்ரோனா என்னென்னா பெரிய அளவில்னு அர்த்தம், லார்ஜ்னு அர்த்தம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த எக்கனாமி ஆஸ் அ ஹோல். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட் சச் அஸ் நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், அவுட்புட். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்கம் தியரி. இதுவும் ஒரு ஒன் வேர்டு.
அக்ரிகேட்ஸ்னால் இதெல்லாம் தான், எதை இதெல்லாம் சார்ந்து இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் எப்படி எதெல்லாம் சார்ந்து இருக்குது, நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு இதன் மூலயமா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது, நமக்கு என்ன உபயோகமானது கிடைக்குது, என்ன அவுட்புட் கிடைக்குது, என்ன ரிசல்ட் கிடைக்குது, இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு பேர் தான் என்னது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் ஃபார்ம் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு படிச்சிருப்போம்.